ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம அந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டை பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் லே வந்து அவனோட ட்ரீட்மெண்ட்காக யூஎஸ் கிளம்பி போகிறான். ஹீரோவும் ஹீரோயினும் தான் அவனை கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் அனுப்பி விட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ரெண்டு பேருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது. அவங்க நினச்ச மாதிரியே அதை அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நினச்ச மாதிரியே அவள் வந்து கிரேட் ஏ மார்க் வாங்குறான். அதுக்கப்புறம் மெங்ஷான் யூனிவர்சிட்டின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷனும் போடுறா. அது எந்த யூனிவர்சிட்டினா, லேக்கு இருக்க அந்த நோய்க்கான ரிசர்ச் சென்டர் இருக்க அது யூனிவர்சிட்டி தான். அந்த யூனிவர்சிட்டியில் ஹீரோயின் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அட்மிஷன் போடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் கிளம்பி போகிறாங்க அது யூனிவர்சிட்டிக்கு. அப்போ போகும்போது ஹீரோயின் வந்து இந்த டாப்பர்ஸ் எல்லாம் படிக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் தான் ஹீரோ வந்து அட்மிஷன் போட்டிருக்கான்னு நினச்சி, இப்போ நான் அங்கே போனால் கோவப்படக்கூடாது, யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, அதுக்கப்புறம் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான். அதை கேட்ட ஹீரோ வந்து சிரிக்கிறான். இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உனக்கு போக போக தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நடந்து போகிறான். அங்கே வந்து இந்த அட்மிஷன் போட்டவங்கள்லாம் அவங்களோட பேர் அதுக்கப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அங்க தான் ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. அப்போ அங்க முன்னாடி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து ஓயங். அவள் வந்து அவளோட பேர் அதுக்கப்புறம் அவளோட டிபார்ட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாரோட பார்வையும் அந்த பொண்ணு மேலே தான் இருக்குது. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. எங்கள் ஹீரோயின் கூட அந்த பொண்ணை பார்த்துட்டு, அந்த பொண்ணை பாரு செமையாக அழகாக இருக்கா, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காட்டும் போது, ஆனால் ஹீரோ வந்து பேச்சு கூட அந்த பொண்ணை திரும்பி பார்க்க மாட்டேன்றான். அவன் பாட்டுக்கு வேற எங்கேயோ பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது ஹீரோயை தான் பார்த்துட்டு போகுது. ஆனால் ஹீரோ அப்போ கூட அவளை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோயின் வந்து அவளோட பேர் அதுக்கப்புறம் அவளோட டிபார்ட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அங்கே ரெஜிஸ்டர் பண்ண அந்த பொண்ணு வந்து ஹீரோவை பார்த்து, நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லு, நான் உனக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவை பார்த்து, அதுக்கு ஹீரோயின் வந்து அவன் வந்து இந்த யூனிவர்சிட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து அந்த நோட்டை வாங்கி அவனோட பேரையும் அவனோட டிபார்ட்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறான். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செமையா ஷாக் ஆகுது. ஏன்னா அவன் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கூல் டைம் படிக்கும் போது இருந்து நீ வந்து சுமையனோட சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னென்ன பிடிக்காது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லா பொண்ணுங்களும் ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. காலேஜ் வந்துட்டு அப்புறம் அந்த டார்ச்சர்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனால் ஹீரோ வந்து இப்போ இவளோட யூனிவர்சிட்டியிலே ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு செமையாக கடுப்பாகிறா. இவன் வந்து செம கடுப்பில் நிற்கும் போது இங்கே ஒரு பையனை அப்படி காட்டுறாங்க. இவன் வந்து இந்த காலேஜ் சீனியர். இவன் பேர் வந்து லிண்டி. இவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு வந்து இங்கே என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னோட கனவில் நைட்டு நான் என்னோட லைஃப் பார்ட்னரை இன்னைக்கு மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துக்கிட்டு, இதை தாண்டா நீ ஒவ்வொரு வருஷமும் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணுறாங்க. இல்லைடா என் மனசு சொல்லுது, கண்டிப்பாக என்னோட லைஃப் பார்ட்னரை நான் இன்னைக்கு மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசுகிறான். அப்போ கரெக்டாக லியோசி வந்து என்டர் கொடுக்குறா. அவளை பார்த்தோன்னே இதோ வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் பேச போகிறான். நீ எந்த டிபார்ட்மெண்ட் சொல், உன்னோட பேர் என்ன, நான் போயிட்டு உனக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு லியோசியோ என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜ் மேக்கப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவப்பாட்டுக்கு ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின்கிட்டையும் பேச போயிடுறான். அதுக்கப்புறம் மூணு பேர் போயிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது அவள் பாட்டுக்கு போயிடுறா. ஆனால் லிண்டியை வந்து அவள் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே காலேஜில் போனால் ஹீரோயின் வந்து அட்மிஷன் எப்படி போட்டிருப்பான்னா, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி தான் போட்டிருப்பாள். போயிட்டு ஹாஸ்டலில் கேட்டால் உன்னோட பேரே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு காரணம் ஹீரோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி செமக்கடுப்பில் வெளியே வரா. அப்போ கரெக்டாக ஹீரோ வரான். ஹீரோ வந்து அவகிட்ட சாவியை தூக்கி போட்டுட்டு, அப்பா அம்மா நம்மளுக்கு வந்து ஒரு புது ஓம் பார்த்துருக்காங்க, நம்ம அங்கே தான் போகணும் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோயினும் அந்த வீட்டுக்கு கிளம்பி போனால் அந்த வீடு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அதையே பார்த்துட்ருக்கான். பின்னாடி இந்த ஹீரோ வந்து இவ இப்படி பார்க்குறத பார்த்து சிரிக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன், இங்கே இருந்தால் கண்டிப்பாக என்னால் அப்படி இருக்க முடியாது, நான் வந்து ஹாஸ்டலில் தான் தங்க போகிறேன், இதை பற்றி அப்பா அம்மா கிட்டே பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் கரெக்டாக ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் கால் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து அந்த கால் அட்டன் பண்ணா, இவன் வந்து ஹீரோயின் வந்து இதை பற்றி பேச வரதுக்குள்ளே ஹீரோ வந்து வேற என்னென்னவோ பேசிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து செம கடுப்பாகிறா. ஹீரோயின் வந்து அந்த மாதிரி டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து போதும் போது எனக்கு போயிட்டு ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அதே கடுப்பில் போயிட்டு அவனுக்கு பிடிக்காத டிஷ்ஷை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ஹீரோ வந்து அதையும் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டு குமட்டிக்கிட்டே தான் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பாத்ரூம்குள்ளே ஓடி போயிடுறான். ஹீரோயின் வந்து அண்டவா இந்த பையனை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். அப்படிங்க காலேஜில் காட்டினா ஹீரோ வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறான்.
விளையாடும் போது எல்லா பொண்ணுங்களோட பார்வையும் ஹீரோ பக்கம் தான் இருக்கு. யார் இந்த பையன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. அங்க அந்த ஓயும் பொண்ணும் ஹீரோவை தான் பாக்குறா. அப்போ ஹீரோயினும் லியூசியும் வராங்க. லியூசி ஹீரோயினை பார்த்த ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லும் போது லியூசி வந்து நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அங்கிருந்து கிளம்பி போகும்போது அப்போ அந்த ஓயங் பொண்ணு மேல தெரியாம மோதிடுறா. உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குது. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவளோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்குது. ஹீரோயினும் இன்ட்ரடியூஸ் ஆகுறா. அப்போ ஹீரோ வந்து ஓடி வந்து என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறான். இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்கிறா. இது என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அப்போ அந்த பொண்ணு வந்து அவளோட பேரை சொல்லி கையை நீட்டும் போது ஹீரோ வந்து அது கண்டுக்காம நான் வந்து விளையாட்டை பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஹீரோயின் வந்து நீ ஏதோ தப்பாக நினச்சிக்காத, என்னோட பிரதர் எப்பயுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கான். ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. அதை பார்த்த லிண்டியும் அவன் ஃப்ரெண்டும் இவன் யாருக்கு இப்படி கால் பண்ணுமா, ஒருவேளை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக லியூசி அவனுக்கு கால் பண்ணுறான். இவன் தண்ணி கேட்டிருப்பான்ல, அந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ வந்து நான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கேன், எனக்கு தண்ணியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி பேசிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். எங்கள் லிண்டியோட ஃப்ரெண்டு வந்து அதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இது வந்து லியூசி கிட்ட தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி லிண்டி கிட்ட சொல்கிறான் அவனோட ஃப்ரெண்டு. அப்போ கரெக்டாக லியூசி வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்துடுறான். எல்லோரும் அரைக்குறையாக இருக்காங்க. அதை பார்த்த உடனே லியூசிக்கு வந்து செமையே ஷாக்காது, அப்படியே உறைஞ்சி நிச்சிடுறான். அதுக்கப்புறம் கதவை பூட்டிட்டு வெளியே வந்து நிச்சுட்டு மூச்சை இழுத்து விடுறா. ஹீரோ வந்து ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருப்பான், அது மாதிரி லிண்டியும் ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருப்பான். மற்றவங்க எல்லோரும் தான் ட்ரெஸ்ஸு ஷர்ட் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நான் தான் வராதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தாண்டி போயிடுறான். இங்கே அதே ஷாக்கு குறையாமையே இவன் போயிட்டு ஹீரோயினோட அந்த கிளாஸ்லேயே உட்காடுறா. உட்காந்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் ஹீரோவை பற்றி பேசுகிறாங்க. ஹீரோவை பற்றி ஹீரோயின் கிட்ட அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்மையாக கடுப்பாகுது. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் போது அங்கே கிளாஸ் எடுக்கிற அந்த மேம் கிட்ட மாட்டிக்கிறா. அந்த மேம் கிட்ட திட்டு வாங்குறா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே செம கடுப்பாகுறா. இங்கே அப்படியே ஹீரோவை காட்டினா ஹீரோ வந்து லைப்ரரியில் இருக்கான். அப்போது அந்த பொண்ணு வந்து அந்த ஓயங் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணும் போது அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதனால் அந்த பொண்ணுக்கு செம்மைய கடுப்பாகுது. இங்கே வீட்டுக்கு போனால் ஹீரோயின் வந்து அந்த மேம் திட்டுனால செம கோத்தில் இருக்கா. அதனால் வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாள். அப்போ ஹீரோ வந்து அவள் பேக் பண்ணி எடுத்து வைக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா கீழே வைக்கிறான். நான் இங்கேருந்து போகணும், நான் அப்பா அம்மா கிட்டே பேசிக்கிறேன். ஏன்னா எனக்கு 18 வயசு முடிஞ்சிடுச்சு, கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டே போகிறாள். ஹீரோ வந்து இங்கே இருக்க எந்த பொருளையும் நான் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து பரவாயில்ல நீ எடுக்க விடலன்னா என்ன, நான் போயிட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு எனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. ஹீரோக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துடுது. அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சில புக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போக பார்க்குறான். அப்போது ஹீரோ கிட்டே போயிட்டு நான் புக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட குரல் ரொம்பவே கம்மியாக கேட்குது. அதை பார்த்தோன்னு என்னாச்சு உன்னோட குரலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வயிற்றை பிடிச்சிக்கிட்டு வெளியே வரான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து என்னாச்சு உனக்கு வயிறு வலி திரும்ப வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்டா கூட அவனுக்கு வயிறு வலி வந்துடும். இப்போ ஹீரோயின் வந்து அதை பார்த்து பதட்டப்படுறா. போயிட்டு அவனுக்கு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரா. ஹீரோ வந்து உண்மையாகவே அவனுக்கு வயிறு வலியெல்லாம் இல்லை, ஹீரோயின் அங்கேருந்து போக விடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பொய்யை நடிக்கிறான். ஆனால் ஹீரோயினால் அதை கண்டுபிடிக்க முடியல. உன்னை இப்படி விட்டுட்டு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ தான் ஹீரோட முகத்தில் சந்தோஷமே வருது. அதுக்கப்புறம் கிளாஸில் காட்டினா கிளாஸில் ஹீரோயினோட கிளாஸில் அவங்க ப்ரொஃபஸர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு. அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரியல. ஆனால் ஹீரோயின் வந்து தைரியமாக எழுந்துனிச்சு சொல்கிறா. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் வந்து ஹீரோயினை பார்த்து இதுக்கு மேலே நீ தான் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்படிங்க லியூசியை காட்டினா லைவ் மேக்கப் டியூட்டோரியல் மாதிரி நடத்துகிறா. அதனால் அவளுக்கு நிறையா ஃபேன்ஸ் கிடைக்கிறாங்க. எங்கள் ஹீரோயினை காலேஜில் காட்டினா இவன் போகும்போது ஒரு சைக்கிளில் ஒரு பூனை நல்லா மாட்டியிருக்கு. அதை பார்த்து அதை எடுக்க ட்ரை பண்ணுறா. அப்போ லியூசியும் வரா. ரெண்டு பேரும் அந்த பூனியை அந்த சைக்கிள்லேருந்து எடுக்கிறாங்க. அதை பார்த்து பின்னாடி இருந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து இவங்க வந்து அந்த பூனியை அடிக்கிறாங்கன்னு நினச்சி தப்பாக நினச்சி அதை வீடியோ எடுக்கிறாங்க. அதை பார்த்து லியூசி வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த பூனையை காப்பாற்றணும், அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறா லியூசி. அதை கேட்டு அந்த பொண்ணுங்களும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனையை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டி அந்த பூனைக்கு கட்டு போட்டு வீட்டுக்கே தூக்கிட்டு வரா. ஆனால் ஹீரோக்கு பூனைனா பயம் போல. அந்த பூனையை பார்த்து அவன் அலறி கத்திட்டு ஓடுறான். ஹீரோயின் வேணும்னே அந்த பூனையை ஹீரோ கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறா.
ஹீரோ கிட்ட நம்ம இந்த பூனையை வச்சுக்கலாம், இந்த பூனைக்கு ஏதாச்சும் ஓனர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த பூனையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். ஆனால் இந்த பூனையை கண்ணுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் காலேஜில் காட்டினா, காலேஜில் லியோசி வந்து லைவ் போயிட்டே போகிறா. அப்போது லிண்டி வந்து கரெக்டாக ஏதோ கண்ணாடி பார்த்து தலை சீவிற மாதிரி அந்த லைவை பார்த்துட்டு தலை சீவிட்டே வரான். அதை பார்த்த லியோசி வந்து யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஸ்டார்டிங்கில் கூட நான் உனக்கு உன்னோட டிபார்ட்மெண்ட் உன்னோட பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலை, அது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ மேக்கப் போடுறதுக்கு ஒரு மேல் மாடல் தேடுறல்ல, அது நானாக இருக்கட்டுமா, சரி வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும் போது எங்கள் லியோசி வந்து நான் யாருன்னே தெரியாதவங்க கூடலாம் சாப்பிட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு லிண்டி வந்து அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லியோசி வந்து இங்கே பாரு நீ என்ன ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனால் எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் சூமியன் தெரியும்ல, அவனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட லிண்டி வந்து பேய் சொல்லாத அவனுக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது, அதை கேட்டவன் லியோசி வந்து யார் அது கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி எந்த டிபார்ட்மெண்ட்டுன்ற மாதிரி கேட்குறா. கேட்டுட்டு சரி சரி நான் அவன்கிட்டயே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். லியோசி வந்து அந்த பூனைக்காக சில பல பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறா ஹீரோயின் வீட்டுக்கு. ஹீரோ வந்து கேம் விளையாடிட்டுருக்கான். அதை பார்த்து லியூசி வந்து நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து ரிமோட்டை வாங்கி இவ பாட்டுக்கு விளையாடுறா, ஆனால் தோத்து போயிடுறா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கடுப்பாயிடுது, உள்ளே இருந்து அவனோட ரூம்குள்ளே போயிடுறான். உள்ளே போன அப்புறம் அவனோட ஃபோனை எடுத்து பார்க்குறான். அதில் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் என்னென்னா ஹீரோயின் வந்து அந்த பூனையை காப்பாற்றிருப்பாள், ஆனால் அந்த பூனையை இவ அடித்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி யாரோ போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. போயிட்டு உடனே ஹீரோயின் கிட்ட காட்டும்போது இது உண்மை கிடையாது, நான் உண்மையாகவே அந்த பூனையை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் லியூசியும் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து இந்த பூனையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லியூசியும் சொல்கிறா. ஆனால் அந்த வீடியோவில் லியூசியோட முகம் தெரியலை, ஹீரோயினோட முகம் மட்டும்தான் தெரியுது. அந்த போஸ்டாக இருக்க அந்த வீடியோக்குள்ளே எல்லாருமே உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் ஹீரோயினை போட்டு திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ எந்த மாதிரி பொண்ணு மிருகங்களை போயிட்டு இப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணுறன்ற மாதிரி திட்டுறாங்க. ஹீரோ வந்து இனிமேலுக்கு நீ ஃபோனை ஆன் பண்ணாத ஆஃப் பண்ணியே வை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லியூசியும் ஹீரோவும் என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை ஹீரோயின் வாயாலே சொல்ல வச்சு அதை வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தும் எந்த யூஸும் இல்லை, அப்பயும் யாரும் நம்ப மாட்டுறாங்க, ஹீரோயினை போட்டு தான் திட்டுறாங்க. இவங்களும் எவ்வளோ எவ்வளோவா ட்ரை பண்ணுறாங்க ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ தான் அவங்களோட சீனியர் அதாவது பேஸ்கெட் பால் டீமில் இருக்க அவங்களோட சீனியர்கிட்டலாம் ஹீரோ ஹெல்ப் கேட்குறான். அதாவது லிண்டிக்கிட்டேயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயும் தான் ஹெல்ப் கேட்குறான். லிண்டி தான் ஹீரோவோட கேப்டனும் கூட, பேஸ்கெட் பால் கேப்டனும் கூட. லிண்டியோட ஃப்ரெண்டு வந்து பேசும்போது ஹீரோக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்றது ஹீரோக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். ஏன்னா லியோசிக்கால தான் இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் நினச்சி, இங்கே பாருங்கள் லியோசிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவள் வந்து நீஃபங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளை தான் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, காரணம் நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னதுனால இங்கே லிண்டிக்கு வந்து செம சந்தோஷமாகுது. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றும் கவலையப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி விடுறான். அப்படி ஹீரோவை காட்டினா ஹீரோவும் ஹீரோயினும் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதை போஸ்ட்டும் பண்ணுறாங்க. அதுக்கு இல்லை பேட் கமெண்ட்ஸ்லாம் வரல, நல்ல மாதிரி தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்கிட்ட சாரியும் கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சந்தோஷமாகுது. ஹீரோவை போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் பிரதர் எனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஹீரோயின் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணவொடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் லியோசிக்கிட்டேருந்து கால் வருது. என்னென்னா இந்த பூனைக்கு வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஓனர் கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணுறா. ஹீரோயினுக்கு சந்தோஷமாகுது. அந்த ஓனர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தான். அவர் வந்து அந்த பூனையை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து அந்த பூனையை நான் பக்கிறது பார்த்துக்கணுன்றதுக்காக அவள் வந்து நான் இங்கேயே வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அந்த ஓனரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஹீரோயின் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஓயங் பொண்ணு வருது. ஹீரோவும் அங்கே தான் இருக்கான், அதே மாதிரி லியோசியும் அங்கே தான் இருக்கா. அந்த பொண்ணு வந்து ஹீரோயின்கிட்ட நல்லபடியாக பேசுகிறா. உன்னோட டாக்குமெண்ட்ரி வந்து நானும் பார்த்தேன், நீ எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறா. ஆனால் ஹீரோவுக்கு தான் அந்த பொண்ணை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கலை. அந்த பொண்ணையும் முறைச்சி முறைச்சி பார்க்குறான். அப்படி பேசிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த பொண்ணை வெளியே போயிட்டு அவளோட ஃபோனில் எடுத்து ஒரு வீடியோவை பார்க்குறா. சோஷியல் மீடியாவில் அந்த பூனையை வந்து இவன் வந்து அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணதே இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு அந்த வீடியோவை பார்த்துட்டு அங்கேருந்து சிரிச்சுட்டே போகிறா. எங்கள் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியேறு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கொன்னும் புரியலை.
இப்படியே ஹீரோயின் வந்து ஒரு நாள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் போயிட்டு அந்த போனியை சிசரை வச்சு கட் பண்ண ட்ரை பண்ணுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து அந்த சிசரை போயிட்டு பிடுங்கிடுறா. அப்போது அந்த பையன் வந்து அழுகிறான், என்னோடய சிசர் கொடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து இதெல்லாம் இந்த போனி கட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணும் போது அந்த பையனோட அம்மா வந்து எவ்வளோ தைரியம் உனக்கு என்னோடய பையனை அழ வைக்கிறதுக்குன்ற மாதிரி ஹீரோயினை போட்டு திட்டுறாங்க. அப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து ஹீரோயினை போட்டு அவனும் திட்டுறான். திட்டிட்டு அந்த சிசரை வாங்கி அந்த பையன் கையிலே கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்மைய டென்ஷன் ஆகுது. உனக்கு இந்த பணம்னா முக்கியம், இந்த உயிர் முக்கியம் கிடையாது, இனிமேலுக்கு நானும் இங்கே வேலை செய்ய மாட்டேன், அதே மாதிரி இந்த போனியும் உங்ககிட்ட விட மாட்டேன், நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட சண்டை போடுறா. ஆனால் அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து கான்ட்ராக்ட் போட்டுட்டு தானே என்கிட்ட இந்த புனியை கொடுத்த, நீ வந்து அந்த பணத்தை கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ இந்த புனியை தூக்கிட்டு போகலான்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகுது. நீ எந்த பணத்தை பற்றி கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் உங்ககிட்ட கொடுத்ததில்ல அந்த 50,000 தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா இவன் வந்து அந்த மாதிரி எந்த பணமும் கொடுத்துருக்க மாட்டான், அதே மாதிரி கான்ட்ராக்ட்டும் போட்டிருக்க மாட்டான். அப்படி எங்கள் ஹீரோவை காட்டினா, ஹீரோ வந்து ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக ரெடியாக இருக்காங்க, அவனும் கிளாஸில் இருக்க ஒரு பையனும். அங்கே பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவனோட கிளாஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு, நம்ம மட்டும் இதில் குவாலிஃபை ஆகிட்டோம்னு வச்சுக்கையன், குளோபல் அண்டர் வாட்டர் ரோபோட் காம்படிஷனில் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் அதுதான் என்னோட கனவே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின்கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசினா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, இவன் வந்து ஓவராக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பேசுகிறா. அது கேட்டோடனே ஹீரோ வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி போகிறான். இங்கே ஹீரோயின் வந்து அந்த ஆள்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறா. அப்போ கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறான். அவள் இப்படி சண்டை போடுறதை பார்த்த உடனே அவனுக்கு பழைய ஞாபகம் ஒன்று வருது. அதில் ரெண்டு பசங்க வந்து ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அந்த பசங்கிட்ட போயிட்டு சண்டை போடுவா. அந்த ஞாபகம் ஹீரோவுக்கு வருது. ஹீரோயின், நான் இப்பயே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், அவங்க வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து பயந்துடுறான். வேணாம் வேணாம், நீங்கள் வேணால் அந்த புனியை தூக்கிட்டு போயிடுங்கன்ற மாதிரி கொடுத்து அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நடந்து போகும்போது கூட ஹீரோயின் வந்து அந்த பூனியை ஹீரோக்கிட்ட கொண்டு போயிட்டு அவனை பயமுறுத்தி விளையாடிட்டுருக்கா. இதோட இந்த பாட் முடிக்கிறேன். அடுத்த பாட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே கைஸ், பாய் பாய்.